கடைசியா என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு. நந்தா எலிமினேட் ஆகி மூன்றாம் உலகத்துக்கு போயிட்டாரு. இது எந்த அளவுக்கு ஒரு அன்ஃபேரான எலிமினேஷன் அப்படிங்கிறது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு கண்கூடாவே தெரியுது. ரொம்பவே மென்டலாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட்டை எலிமினேட் பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படிங்கிறது தான் வெளியில இருந்து பாக்குற ஆடியன்ஸோட கருத்து. அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவரை எலிமினேட் பண்றோம் அப்படிங்கறத விஜய் மட்டும்தான் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா மத்த எல்லாருமே இதை ஓபனா சொல்லாம வேற ஏதாவது ஒரு காரணத்தை தேடி சொல்லியிருக்காங்க. சர்வைவர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான டாஸ்க் எல்லாம் கொடுக்குறாங்க. அதிகமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்கு. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா கூட நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில போறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கு. இதுதான் கேமோட ஃபார்மெட் அப்படிங்கிறப்போ இதை அக்செப்ட் பண்ண வேண்டியதான் இருக்கு. இம்யூனிட்டி சேலஞ்சில கடைசி வரைக்கும் நின்று எல்லாருக்குமே டஃப் கொடுத்தது நந்தா பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். அந்த சேலஞ்சில எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ணப்ப கூட அவர் ரன்னர் அப்ப வந்தது எந்த அளவுக்கு மென்டல் ஸ்ட்ராங்கோட இருக்காருங்கிறது தெரியுது. இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் மூன்றாம் உலகத்துக்கு போயிருக்காரு. ஏற்கனவே ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் ஐஸ்வர்யாவும் எலிமினேட் ஆகி மூன்றாம் உலகத்துல தான் இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே நந்தாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயுமே நந்தாவை விட்டு கொடுத்ததே இல்ல. நந்தா மூன்றாம் உலகத்துல நுழைஞ்சதும் ஐஸ்வர்யா ஓடி வந்து கட்டி பிடிச்சதை பார்க்கும்போது ரொம்பவே டச்சிங்கா இருந்துச்சு. என்னதான் அங்க எலிமினேட் ஆகி இங்க வந்தா கூட ஐஸ்வர்யா கொடுக்குற பாசிட்டிவ் வைப்ஸ்ல நந்தா நிம்மதியாவே இருப்பாரு. கெட்டதுலயும் நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே மூன்றாம் உலகத்துல நடக்கிற சேலஞ்சஸ்ல தோக்குறவங்க பெர்மனண்டா எலிமினேட் ஆகி வெளியே போயிருவாங்க. ஆனா இவங்களுக்கு எலிமினேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாதது ரொம்பவே அட்வான்டேஜ் தான். மூணு பேர்ல ரெண்டு பேராவது அட்லீஸ்ட் ட்ரைபுக்குள்ள போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நந்தாவே இந்த எலிமினேஷனை கேமோட ஃபார்மட் இப்படிதான் அப்படின்னு ஈஸியா எடுத்துக்கிட்டாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற சர்வைவர் ஃபேன்ஸும் இதை ஈஸியா எடுத்துக்கிறது தான் நல்லது. நந்தாவோட எலிமினேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பல தகவல்களுக்கு நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள்.